Hi friends, I'm going to talk about POCO X3 unboxing. I'm going to talk about POCO X3 recent smartphone. This is a review, mostly a review. I'm going to talk about the minus and plus. First, this is the POCO X3 number 1 quality phone made in India. RAMH battery, Snapdragon 72G processor, 64GB AI quality camera, 120Hz refreshing rating. Unbox POCO X3. மேல ரிமூவ் பண்ணோம்னா ஒரு சின்ன கவர் கொடுத்திருக்கான். அதை ரிமூவ் பண்ணோம்னா ஒரு டிபியூ கேஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் பின் கொடுத்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் தெரிஞ்சதா நாம என்ன வச்சுக்கலாம் அடி போட்டுக்கலாம். அப்புறம் தான் பாக்ஸ் குள்ள வேற என்ன பாத்தீங்கன்னா POCO X3 மொபைல் கொடுத்திருக்காங்க. முதல்ல வெளியே எடுப்போம். POCO X3 mobile X3 தரமான நம்பல இருக்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் உள்ள சார்ஜர் 13 வாட்ஸ் கான் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டைப் சி சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இதல பாத்தீங்கன்னா ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இருக்கு. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுக்குற மாதிரி பட்டன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்மு தான் போட முடியும். ஒரு சிம்மு மெமரி கார்டு, டபுள் சிம் போட முடியாது. டபுள் சிம் போட மெமரி கார்டு போட முடியாது. அதாவது சிம்மு ஒரு சிம்மு மெமரி கார்டு போடலாம். அப்புறம் கேமரா, நிறைய கேமரா இருக்க மாதிரி தெரியுதா? நிறைய கேமராலாம் கிடையாது. நாலு கேமரா தான், ஒரு ஃப்ளாஷ் லைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர்ஸ் ரெட்மி கம்பெனியில் மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலையும் இருக்கும். இந்த கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மேலேயும் கீழேயும். அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கு, டைப் சி போர்ட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, டைப் சி போர்ட்டு. அப்புறம் மைக்ரோ வாய்ஸ் நேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ரிவ்யூ பார்ப்போம், ஸ்மார்ட்டான ரிவ்யூ பார்த்துருவோம். ஃபஸ்ட் இதோட மெட்டீரியல் குவாலிட்டி. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு கோட்டிங் டிஸ்பிளே அந்த கேமரா பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு கேமரா பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க கேமரா பார்த்திங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கேம் விளாட்றதுக்கும், ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் மூவி ஒரு பார்க்குறதுக்கும் தரமான டிஸ்பிளே சொல்லலாம். இது ஆமுவல் டிஸ்பிளே கிடையாது. இது அதாவது சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும்தான், ஆமுவல் டிஸ்பிளே கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா வந்து இதில் வந்து கேம் விளாட்றது அந்த 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டிங் இருக்கிறதுனால சூப்பராக நம்ம கேம் விளாடும் போது அந்த பப்ஜியில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் தான் வெரி முக்கியம். கன் பாயிண்ட் பண்ணுறது, அந்த ஸ்கோப்பை பாயிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பெரிய இதாக இருக்கும். இது 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கிறதுனால தரமாக நீங்கள் பயன் பண்ணலாம். டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து இது பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து சூப்பரான ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கால் குவாலிட்டிங்க செம்மையாக இருக்காங்க. கால் குவாலிட்டி நான் வந்து ஜியோ, வோடஃபோன், ஏர்டெல் மூணு சிம்மே யூஸ் பண்ணுறேன். எல்லா சிம்மே மாற்றி போட்டு பார்த்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி எல்லாமே எந்த இஷ்யூமே கிடையாது. நல்லா பண்ணிக்கிறாங்களப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பீக்கர் மட்டும் போட்டிங்கன்னா மட்டும் லைட்டாக வந்து இந்த கிராஷஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. அதாவது ரோபோட்டிக் வாய்ஸ் லைட்டாக கிராஷ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து எந்த கிராக்குமே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கேமராங்க. கேமரா பார்த்திங்கன்னா முன் கேமரா பார்த்திங்கன்னா 64MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரெண்டு மைக்ரோ சென்சார், ரெண்டு டெப்த்து கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சது தான் போக்கோ M2லையும் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ X3லையும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமராவில் ஒரு மாற்றமும் பண்ண மாட்டேறீங்க என்னப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. கேமரா குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K 30fps மட்டும் ஷூட் பண்ண முடியாது. மற்றபடி எல்லாத்தையும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். நீங்கள் வந்து வைட் ஆங்கிள் ஷூட் பண்ணிக்க முடியும், டைம் லேப்ஸு, அப்புறம் க்ளோன் மோடு, அப்புறம் வந்து ரெண்டு பேர் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபு, வீடியோகிராஃபு, அப்புறம் ஷார்ட் வீடியோ, இதெல்லாம் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30fps மட்டும் 4K மட்டும் ஷூட் பண்ண முடியாது. மற்றபடி
கேமராலாம் சொல்கிற அளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு குறவுன்னு கிடையாது, தரமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வந்து சவுண்டுங்க, ஸ்டீரியோஷிப் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, தரமாக இருக்கு. நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு பாட்டு கேட்குறீங்க, ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு அட்வான்ஸ் ஸ்பீக்கர்லாம் தனியாக தேவையே கிடையாது, இருக்குது. இதுவே சூப்பரான ஸ்பீக்கராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கிறதுனால டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு பக்கா குவாலிட்டி கிடைக்கும். இந்த பக்கமும் குவாலிட்டி கிடைக்கும், அந்த பக்கமும் குவாலிட்டி கிடைக்கும். நீங்கள் தரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், எல்லாமே பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு இதோட ப்ராசஸர் தான். இது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 7 2G ஆக்டோ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஆண்ட்ராய்ட் 10 வந்து இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆக்டோ ப்ராசஸர் சொன்ன மாதிரி, கேமுக்கு பார்த்திங்கன்னா தரமான ப்ராசஸரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமானது வந்து நீங்கள் வந்து ஒரு 3D அட்வென்ச்சர் கேம் விளாட்றீங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கேமில் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, சிஓடி, அப்புறம் பப்ஜி கூட பேட்டர் லாயின்னு சொல்லி புதுசாக கேம் விட்டுறாங்க, அதெல்லாம் ஒரு அபெக்ஸ் 9 இந்த மாதிரி நல்ல HD வெர்ஷன் ஒரு MP கூட, அந்த மாதிரி MP கூட உள்ள இது விளாட்றீங்கன்னா இது தரமான மொபைலு. ஏன்னா இது ப்ராசஸர் பார்த்திங்கன்னா கேமுக்கான ஒரு ஸ்னாப் ட்ராகன் 7 6 2G விட 3 2G வந்து கொஞ்சம் அப் டு லெவல் வந்து கொஞ்சம் பாட்டம் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் அபெக்ஸ் 9 விளாண்டு பார்த்தேன், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லாமே விளாண்டு பார்த்தேன், அதே ஒரு ப்ராசஸ் ஒரு இது ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. பார்த்தா புதுசாக எதுவும் தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மெட்டீரியல் குவாலிட்டிங்க, மட்டமான மெட்டீரியலில் பண்ண மாதிரி இருக்குது. அதில் ஒரு 15,000 மொபைல் கொடுத்து வாங்குகிறோம், மட்டமான மெட்டீரியலில் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோசமான மெட்டீரியல்னால் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ரைட்டாக கிளாஸ் பிளாஸ்டிக் கூட பண்ணலை. இதுக்கு வந்து டிஸ்பிளேக்கு வந்து 5 Gorilla Glass கொடுத்தாலும் பின் பக்கம் பேக் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இதாக இருக்குது. அது மாதிரி எதுவும் பண்ணலை. ஃபோன்லேயே எல்லாம் பண்ணியிருக்காங்க, தனி கம்பெனிலாம் சொல்கிறாங்க. ஆனால் மொபைல் சார்ஜை பார்த்திங்கன்னா ஓப்போ சார்ஜரை கொடுக்குறாங்க. அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுக்கு, அப்படி பண்ணுறது தனி கம்பெனின்னு சொல்லிப்பாங்க. என்ன பண்ணுறது அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம கேமுக்கு மட்டும் தனியாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் உள்ளே இருக்குது. அதாவது நம்ம கேம் மட்டுமே விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா மெசேஜாக கூட மற்ற கூட கேம் மட்டுமே மூழ்கி கிடக்கணும் அப்படின்னா இதிலே இந்த ஆப்ஷன் இருக்குது, தரமாக தட்டலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, லைட்டாக தண்ணி பட்டால் பிரச்சனை கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூலிங் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஹீட் ஆகாது, நீங்கள் கேம் அதிகமாக ஆடினா கூட ஹீட் ஆகாது, லிக்விட்லாம் ஏதோ சம்திங் யூஸ் பண்ணியிருக்கோம் கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே நான் யூஸ் பண்ண பொறுத்தவரையும் லைட்டாக ஹீட் ஆகுதுங்க. இந்த மொபைலில் நம்ம நார்மலாக ஒரு 2 மணி நேரம் கேம் விளாட்றோம், நார்மல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஏதோ லைட்டாக பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. மொபைல் ஹீட்டே ஆகும்னு சொல்ல முடியாது, லைட்டாக எல்லா மொபைலும் ஹீட் ஆகும், அதே மாதிரி இந்த மொபைலும் ஹீட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இதோட பேட்டரிங்க, ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, 225 கிராம். நீங்கள் சட்டை லோயர்லாம் போனால் லோயராக அவுந்து விழுற அளவுக்கு ஜாகிங்லாம் போட்டு ஒன்றீங்கன்னா முடிஞ்சு கதை, அவுந்து விழுந்துடும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வெயிட், தரமான வெயிட் கொடுத்துருக்காங்க. இது 6000 mAh பேட்டரிங்க, இது இப்போ பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போட்டு தர தடுத்துட்டினாலும் ஒரு கேம் விளாட்னா 6 மணி நேரம் விளாட்லாம். நார்மல் யூஸ் லைட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 நாள் தாங்கும், இல்லை யூஸ் பண்ணாமல் லைட்டாக டச்சு மெசேஜ் போயிட்டு ஃபோன் பேசி அப்படின்னா 2 நாள் தரமாக நீங்கள் சூப்பராக தரமாக தட்டலாம் நீங்கள், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் மோடி வந்து 20 MP 20 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் எடுத்த போட்டோலாம் உங்களுக்கு ஓரளவு தனியாக உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன், பின் பக்கம் பேக் கேமரா எடுத்தது அந்த பக்கம் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு தனியாக ஸ்க்ரீனில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து. அப்புறம் வந்து இதோட சவுண்டு குவாலிட்டி, ஸ்பீக்கரு, நாய்ஸ் லைன் ஸ்பீக்கரு, சைடு ஃபிங்கர் பட்டன் தான் எனக்கு மோஸ்ட்லி வந்து சைடு ஃபிங்கர் பட்டன் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. ஒன்று இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பட்டன் பின் பக்கம் இருக்கிறது தான் நமக்கு பெட்டராக இருக்கும், சைடே பிடிக்காது. இதோட இப்போ இதோட ரேட்டும் உங்களுக்கு என்ன வேரியண்ட்டு இது சொல்லணும் உங்களுக்கு. இப்போ இது இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 வேரியண்ட் இருக்குங்க. சென்ட்ரல் மெமரி 17,000 ரூபா, 6 GB ரேமு 128 18,000 ரூபா, 6 GB ரேமு 128 தெரில, 8 GB ரேம் வெயிட்டானு தெரில, அது வந்து 20,000 ரூபா இந்த ஒரு வேரியண்ட்டில் நினைக்கிறாங்க. நம்ம வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4 GB ரேமு 64 GB இன்டர்னல் மெமரி நம்மளோட வேரியண்ட்டு. ப்ளூ இதில் வந்து 3 கலர் வருது, ப்ளூ,
பிளாக் ப்ரௌன் நினைக்கிறேன், அதுக்கான தெரில ப்ளூ பிளாக் இருக்கானா. நம்ம வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ஒரு எனக்கு ரொம்ப ப்ளூ கலர்லேயே ப்ளூ ரெட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ப்ளூ வந்து சூஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணால், ஃப்ளிப்கார்ட்டில் தானே வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். கடைங்க ஓப்பன்னா லாக்டவுன் சுச்சுவேஷனால் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டரேன். லிங்க் வேணால் கீழே பை லிங்க் தரேன், நீங்கள் சப்போஸ் வேணால் உங்களுக்கு பை பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து பை பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து தான் வந்துச்சு, 15,000 கரெக்டாக 15,000 வாங்கிட்டு போயிட்டான், கரெக்டாக 15,000 வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்தளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தாச்சு, என்னென்ன குறை இருக்குன்னு ப்ளஸ்ஸே பார்த்துருவோம், குறையே பார்த்துருவோம். மெயினான குறைங்க, முதல்ல வெயிட்டுங்க பா, சரியான 225 கிராம் வெயிட்டே மொபைலில் பிடிக்காது. செங்கலில் கையில் வச்சுருக்க மாதிரி தர பெரிய வெயிட்டாக இருங்க, செங்கல்லே கையில் வச்சுருக்க மாதிரி சரியான வெயிட்டு. அப்புறம் இதோட கேமரா, 15,000 செல்லு வாங்கியிருக்கோம், ஆனால் வந்து கேமரா குவாலிட்டி இல்லை, செத்த போயிடும் நார போயிடும், ஏன்லாம் இப்படி பண்ணுறீங்க, இச்சமேலாக இருக்குது, அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஏன் கேமரா பார்த்து போட்டு தலைவலிங்க, கேமராவை போட்டுட்டு என்ன பண்ணிக்காங்க பாருங்கள், கேமரா வந்து 30 FPS ஷூட் பண்ண முடியாதான். என்னங்க நியாயம், நான் ஒரு யூடியூபர், நான் கேமரா வாங்க முடியுமா, இந்த கேமரா வச்சு தான் ஷூட் பண்ணணும், பட் கேமரா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அது ஒரு பெரிய இதாக இருக்குது எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு பெரிய தொழில் டிஸ்பிளே, டிஸ்பிளேயில் என்ன சொல்லணும்னா ஆம்புல் டிஸ்பிளே கொடுக்கலங்க, அது ஒரு இது. அப்புறம் இன்னொன்று டிசப்பாயின்ட்மெண்ட் என்னென்னா, சைடு ஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிட் சென்சர், சைடு ஃபிங்கர் பிரிட் சென்சரே பிடிக்காது எனக்கு, அதை தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த இதுவுமே இல்லை, மைனஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மைனஸு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன். மொபைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நான் சொன்ன மாதிரி குறை எதுவும் அவ்வளோவா இல்லை, இதை சின்ன சின்ன குறை எனக்கு தெரிஞ்ச மாதிரி, ஆடா அதெல்லாம் உனக்கு இல்லடா போடா அப்படின்னா பிரச்சனை இல்லை, எனக்கு சின்ன சின்ன குறை தெரிஞ்ச மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு 20 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் தான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதனால் வந்து எனக்கு லைட்டாக காசஸ் தெரிஞ்சிச்சு, மேபி உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். சரி ஓகே, இதுதான் இதோடய மொபைலு ரிவ்யூ. பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி, நிறைய பேர் பில் ஐக்கான கிளிக் பண்ணுறது கிடையாது, தயவு செய்து பில் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்னு ஆப்ஷன் கொடுத்து வச்சுங்க, அப்போ தான் நான் கூட வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லியாச்சு. பாய், சி யூ.